வணக்கம் நண்பா. இன்னைக்கு எந்த இடத்தை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளூர்ல இருக்கிற தமிழ்நாடு மிலிட்ரி ஹோட்டலுங்க. திரு ஸ்ரீதரால தொடங்கப்பட்ட இந்த ஹோட்டலை பத்தி தான் நீங்க பார்க்க போறோம். அதிகாலையிலே பாத்தீங்கன்னா, அசைவ வகைகளுடன் அவங்க கொடுக்குற ஐட்டத்தை பார்க்கும் போதே நம்மளுக்கு ஒரு சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் தருது. வாங்க போய் பார்க்கலாம் தமிழ்நாடு ஹோட்டல் அப்படின்னா தான் புதுமைன்ட்டு. ஸ்ரீதர் தமிழ்நாடு மிலிட்ரி ஹோட்டல், இது மணவாள்நகர் மார்க்கெட்ல இருக்கு, திருவள்ளூர். மணவாள்நகர் திருவள்ளூர் 45 வருஷமாக இருக்குது. காலையில் நாங்கள் ஒரு 6:30 to 7:00 ஸ்டார்ட் பண்ணுறோம். அது ஒரு 10-11 o'clock நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ அதோட ஈவினிங்கு ஒரு 5 to 10. எத்தனை மார்னிங் வந்து மட்டன் சார், இட்லி கறி குழம்பு, பரோட்டா, மட்டன் சாப்ஸ், இடியாப்பம், பாயா, கல் தோசை, சிக்கன், நாட்டுக்கோழி, காடை, வாத்துக்கறி, தலைகறி, ஈரல். ஏர்லி மார்னிங் ஒரு 6:30 to 7 o'clock ரெடி ஆகிடும். ஸோ ஒரு மட்டன், ஒரு ஃபேமிலியில் ஒரு மட்டன் வாங்குறாங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, பசங்க 4 பேரும் சாப்பிட்லாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு போர்ஷன் இருக்கும், 4 பேரும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மட்டன் சாப்ஸ், அதுவும் அதே மாதிரி 4 பேர் சாப்பிட்லாம். அது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ அதால் அதுவும் அந்த அளவுக்கு குவான்டிட்டி இருக்கும், 4 பேரும் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். சிக்கன் எல்லாமே போர்ஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு போர்ஷன் வாங்கினாக்க கண்டிப்பாக, அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, டிஃபனுக்காக வெறும் மட்டனு, சாப்ஸு, சிக்கனு, பாயா, ஒரு பாயா வாங்கினாங்கன்னா கம்பல்சரி அந்த குழம்பு வந்து உங்களுக்கு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பார்சல் வந்து எங்களுக்கு அதிகமாக போயிட்டே இருக்கும். ஃபுட்டெல்லாம் நல்லா, சைட் எஃபெக்ட் எதுவும் வராது, ஹோம்லி ஃபுட்டு மாதிரி இருக்கும். அவர் 20 பேர்ஸ் தான் வந்துட்டு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது இவ்வளோ சீக்கிரம் இந்த நேரத்தில் இவ்வளோ கிடைக்கிறது ரொம்ப, ஐ ஆம் வெரி ஹாப்பி. வருஷ கணக்கில் வந்துட்டுருக்கேன் சார். மெயினாக தரம் நல்லாயிருக்கும். எல்லாமே வந்து இவங்க வந்து செய்யறது பார்த்தீங்கன்னா, கேஸில் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாமே அந்த கல் எடுப்பு அந்த நெருப்பு இதில் தான் பண்ணுறது. அந்த கேஸுன்ற இதுக்கே கிடையாது, இங்கே எதுவுமே பண்ண மாட்டாங்க. ப்ளஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். மெயினாக என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே, இவருக்காக இங்கே வர்றது நான் அதிகமாக. மத்தியானம் எங்களால் பண்ணுறது இல்லை சார். காலைல 3 மணிக்கு இருந்தால் தான் நாங்கள் இந்த ப்ரோக்ராம் பண்ண வேண்டியது. 3 மணிக்கு இருந்து ஒர்க் பண்ணால் தான் ஒரு 6:30 to 7 o'clock ஒர்க் பண்ணோம். ஸோ திருப்பியும் நாங்கள் மத்தியானமும் அது சாப்பாடெலாம் நான் ஆல்ரெடி போட்டுட்டு தான் இருந்தோம், பட் ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருக்குன்றதால அதை நான் பண்ணுறது இல்லை. நைட் டைம் 5 to 10 o'clock அதே மாதிரி தான் சார். மட்டன், சாப்ஸு, சிக்கன் இருக்கும். நைட்டில் வந்து அடிஷ்னலாக சிக்கன் திருப்பி நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக போடுவோம். எல்லாமே திருப்பி ஈவினிங் தான் ஃப்ரெஷ்ஷாக, காலையில் முடிஞ்சிச்சு எல்லாமே ஐட்டம் எதுவுமே நிற்காது சார். காலையில் முடிஞ்சிச்சா திருப்பி ஈவினிங் ஃப்ரெஷ்ஷாக போடுவோம் சார். விடுமுறைனா அமாவாசை கிருத்திகை விடுமுறை சார். இன்னொன்று, எங்களுடைய பர்சனலாக ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னா அன்றைக்கி கடை லீவ். ஏன்னா இந்த சைட் டிஷ்ஷை மொத்தமே நாங்களே ரெடி பண்ணுறதால, ஸோ மாஸ்டரை நம்ப முடியாது. ஸோ அதனால் நாங்கள் ஒரே பொசிஷன் இருக்கணுன்றதால நாங்கள் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் நாங்கள் எதாவது வெளில போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் நீங்கள் லீவ் விட்டுருவோம். அது நாங்கள் ரொம்ப நாளாக இருக்கோம், அவங்க அப்பா காலத்துல இருந்த கடை தெரியும். அதனால் வந்து அந்த கடையை நம்பி நாங்கள் வரோம். நாங்கள் பிஸியாக அந்த டேஸ்ட்டாக தான் வருவாங்க. உழைப்பு தான் அவருடைய உழைப்பு, அவ்வளோதான். இல்லை, இது வந்து நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இங்கே நான் இதுக்கு முன்னாடி ஒரு 4 வாட்டி வந்திருக்கேன். தெருவில் வரும்போதுலாம் இங்கே தான் சாப்பிடுவேன். இந்த மட்டன் அதெல்லாமே நல்லாயிருக்கும், போட்டி நல்லாயிருக்கும், இட்லிலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்க செய்கிற மாதிரி இருக்கும். டேஸ்ட்டுக்கு நல்லா நம்பி வரலாம் இங்கே. அது வந்து இவங்களோட சர்வீஸும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி உடனே உடனே வச்சுருவாங்க, நம்ம வெயிட் பண்ண வைக்க மாட்டாங்க. சர்வீஸும் நல்லா சூப்பராக பண்ணுவோம். மக்களுடைய எண்ணம் பார்த்தீங்கனாக்கா, நீங்கள் என்ன குவாலிட்டியாக கொடுத்தா கண்டிப்பாக அதுக்கு உண்டான பலன் கண்டிப்பாக உண்டு. எங்களுக்கு நிறைய பேர் இருக்குமே தவிர, பட் ஏம் பண்ணுறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், மார்ஜின் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். 100% வந்து கொரோனாவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த 6:30 to 10 o'clock என்னால் ஒரு ஜஸ்ட் ஒரு செகண்டு கூட என்னால் சும்மா இருக்கு, ஸோ அவ்வளோ டைட்டாக இருக்கும். பட் அதே இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட்டுக்கு 100% மாறி போயிடும். ஸோ அப்படியே 25% இப்போ இல்லை, 25% கூட இப்போ இல்லை. ஸோ அது மாதிரி சூழ்நிலை இருக்குது. கொரோனா ஃபஸ்ட்டு கொரோனாக்கு முன்னாடி வரைக்கும் சூழ்நிலையே வேறு மாதிரி இருக்குது. மட்டன் ஒன்றி ஒரு 12 கிலோ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இன்றைக்கி வந்து வெறும் 4 கிலோ யூஸ் பண்ணுறோம் சார். ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது எனக்கு இங்கே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா, இப்போ திருப்பதிக்கு போகிறாங்க இல்லையா, திருத்தணி திருப்பதி போகிறாங்க இல்லையா, ஆந்திரா ரூட்டு, அவங்க மொத்தமே இந்த சைடு வருவாங்க கண்டிப்பாக. ஸோ அதே மாதிரி திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குது, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்குது சார். மீட் வந்து மார்னிங் எங்களுக்கு ஒரு 4 o'clockலாம் எங்களுக்கு சப்ளை கொடுத்துருவாங்க. மார்னிங் தான் கம்பல்சரி நாங்கள் கட் பண்ணி வாங்கி மார்னிங் தான் யூஸ் பண்ணுவோமே. ஃப்ரிட்ஜில் வைக்கிறது ஸோ மீற மாதிரி சூழ்நிலைலாம் என்கிட்ட இருக்காது, இல்லைன்ற சூழ்நிலை தான் நிறைய இருக்குது.
அதனால் நீங்கள் அதை பற்றி யாருமே பயிட வேண்டிய அவசியமே கிடையாது. வீட்டு சிக்கனாக இருந்தாலும் சரி, நாட்டுக்கோழி இருந்தாலும் சரி, மட்டனாக இருந்தாலும் சரி, எல்லாமே மார்னிங் வாங்கி தான் நாங்கள் இருக்கேன். நான் இங்கே பிறந்ததுலேயும் இங்கே தான் சார் இருக்கேன். நல்லா பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறேங்க. மட்டன் சாப்பிடுவேன், சிக்கன் சாப்பிடுவேன், பரோட்டா சாப்பிடுவேன், ஆம்லேட் சாப்பிடுவேன், கல் தோசை எல்லாமே நல்லா இருக்கு. நான் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக நான் வந்துட்டுருக்கேன். நான் 15 வருஷம் கஸ்டமரு. இங்கே எல்லா வகையான இதுவும் இந்த மட்டனு பாயா எல்லாம் சிக்கனு இட்லி எல்லாம் எல்லாமே நல்லாயிருக்கும். ஞாயிற்றுக்கிழமைனாக்கா நாங்கள் வீட்டில் சமைக்க வேண்டிய அவசியமே இல்லை, நேராக இங்கே வந்துட்டால் போதும். எல்லாம் வாங்கிட்டு போயிடலாம். காலையில் டிஃபன் சூப்பராக இருக்கும், அற்புதமாக இருக்கும். நல்லா உடல்நலுக்கு எந்த வித கேடுகள் இருக்காது, அதுதான் ரொம்ப முக்கியமானது. அந்த மிளகு, அந்த இஞ்சி அதெல்லாம் இடித்து அதை நல்லா வந்து செய்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் இதனுடைய சாராம்சமே. மற்ற கடைகளுக்கும் இதுக்கும் வித்தியாசமே அதுதான் மெயின். இதில் வந்து எந்த வித வயிறுக்கு எந்த வித ப்ராப்ளம் வராது. அதை சாப்பிட சாப்பிட உடல் நல்லா நல்லா இருக்குமே தவிர, அது அந்த என்ன சத்து அதில் வரக்கூடியதோ அந்த சத்து நம்ம நல்லா பெறலாம். அதுதான் மெயின். விட்டமினைஸ்டு ஃபுட்டுன்றாங்கல்ல, இதில் என்ன விட்டமினைஸ்டு இருக்கோ அதுக்கு நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் பெஸ்ட்டு. இது வந்து வாத்துக்கறி சார். இது ஃபுல்லாகவே மிளகில் போட்டு மிளகு மூலியமாகவே செய்யறது அப்படி ஃபுல்ல. ஆமாம், வேறு தேங்காய்லாம் யூஸ் பண்ணாமல் வெறும் மிளகுலேயே இருக்கு. தலைகறி எல்லாமே டிஃபனுக்கு சாப்பிட்ற மாதிரி சூழ்நிலையாகவே இருக்கும். இது வந்து பாயா, ஆட்டுக்கால் பாயா, சிக்கன். இது இது நாட்டுக்கோழி, நாட்டுக்கோழி. இது மட்டன் சாப்ஸு சார், மட்டன் சாப்ஸ். இது மாதிரி ஒரு சிங்கிள் சிங்கிள் பீஸாக வரும். இது மாதிரி வரும். இது வந்து குருமா டைப், மட்டன் குருமா டைப். மட்டனில் சின்ன சின்ன பீஸாக குருமா டைப். ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டன் வந்து 4 ரூபா, சிக்கன் வந்து ஒரு போர்ஷன் 2 ரூபா, இட்லிலாம் பார்த்தீங்கன்னா 25 காசு, பரோட்டா ஒரு 50 காசு ஆரம்ப ஸ்டேஜில். அன்றைக்கி ஒரு கிலோ வந்து 40 ரூபா, 30 ரூபா, 40 ரூபா இருந்தது சார். மட்டன் ஒரு கிலோ 30 ரூபா, இன்றைக்கி வந்து 800 ரூபா ஒரு கிலோ. பட் குவான்டிட்டி நாங்கள் அதே ஃபாலோ பண்ணுறோம். அன்றைக்கி என்ன எவ்வளோ அளவு கொடுக்குறோமோ, ஸோ அதே அளவு தான் நாங்கள் இன்ன வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம் சார். அந்த டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அதே தான். பட் நீங்கள் குவாலிட்டியில் கொஞ்சம் மாற்றங்கள் தெரியும். எப்படின்னா, இப்போ இன்றைக்கி எந்த ஆடும் நாட்டு ஆடையும் இங்கே மேக்ஸிமம் கிடைக்க மாட்டேது. எல்லாமே இந்த குஜராத்லேருந்து வர சரக்கு தான் சார் ஃபுல்லாகவே வருது. நீங்கள் எங்கே போனீங்கனாலும் நாட்டு ஆடு யாருமே இறக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான குவாலிட்டி தான் இப்போது வர மாதிரி சூழ்நிலை இருக்குது. இப்போ நீங்கள் நாட்டாடு தான் வேணும் அப்படின்னா, நம்ம கேட்குற மாதிரி அந்த காலையில் 4:00 4:30 கண்டிப்பாக சப்ளை பண்ண மாட்டாங்க. 4 மணி 4:30 பண்ணவே மாட்டாங்க. ஸோ குஜராத் ஆடுன்றது அது ஒரு ஸ்டைலில் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் கம்மி தான் சார். ஆமாம், ஃபஸ்ட்டு அந்த பீரியடுக்கு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நம்ம ஆந்திராவிலேருந்து வர சரக்கு வரும். பட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அந்த கறி குழம்பே வந்து இன்றைக்கி இருக்கிறதுக்கும் இங்கே பயங்கர டிஃப்ரெண்ட் இருக்கும். பட் இப்போ நம்மளா, இப்போ நான் வந்து என்கிட்ட ஆர்டர் பண்ண இருக்கு சார். நாங்கள் எங்களுக்கு வேணும்னா நாங்கள் அறுத்து போய், இப்போ நேற்றுக்கு வந்து நாட்டாடு தான் அறுத்துருக்கேன். ஸோ நான் ஆமாம் இருக்கு. ஸோ அதை அறுத்துப்போம். அப்படி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த சைட் டிஷ் இருக்கு இல்லையா, ஈரல், ஸோ தலைகறி, கால், ஸோ போட்டி, ஸோ எல்லாமே எங்களுக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் எங்களுக்கு யூஸ் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம வெளியில் வாங்குறோன்னா, இப்போ போட்டின்னு பார்த்தீங்கன்னா அவன் தனியாக ஒரு கஸ்டமர் போய் ஈரல் அது வந்து கிலோ கணக்கில் தான் வாங்குவாங்க. ஸோ அது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஆகும். பட் ஆனால் நாட்டாடு போட்டு குழம்பு வச்சோம்னா அவ்வளோ சூப்பபுளாக இருக்கும். பட் இதுக்காக தேடி தான் நாங்கள் வாங்குவோம் கம்பல்சரி. ஸோ அதுதான் மெயின். இது மெயின் குழம்பு நல்லா இருக்கிறதுக்கு மெயின் காரணமே பார்த்திங்கன்னா அந்த நாட்டாடு போகிறதால தான். ஆமாம், நான் நாட்டாடு தான் வச்சுருக்கேன். எனக்கு கொடுக்குறதோ அதான் கொடுக்கணும்னு கேட்போம். பட் சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் மாறலாம், அவ்வளோ சொல்ல முடியாது. பட் மேக்ஸிமம் அது மாதிரி தான் நாங்கள் வாங்குவோம்.